ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பதவிகளில் பல்வேறு எண்ணிக்கைகளில் நிரந்தர நிரந்தர வேலை வாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் அப்படின்றத ரொம்பவே நல்ல சம்பளத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு இருக்கிறவங்க கூட இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் நர்செய்தி. வாங்க டீடைல்டு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நிறுவனத்தோட பேர். இவங்க மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்புக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அப்படின்றது முக்கியமான குறிப்பு. 2022 அந்த நிறுவனத்துக்கு தேவையான அத்தனை காலி பணியிடங்களையுமே அவங்க நிவர்த்தி பண்ணுறதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. ஜாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகே, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு அப்படின்றதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 22/9/2022. கடைசி தேதி அப்படின்றது 21/10/2022. கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு டைம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணலாம். பல்வேறு பதவிகள்னு சொன்னீங்களே, என்னென்ன பதவிகள் அப்படின்றத இப்போ பார்ப்போம். டெபியூட்டி ரிஜிஸ்டர் அப்படின்றதில் 2 காலி பணியிடங்கள், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸரில் 1 காலி பணியிடங்கள், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் 1 காலி பணியிடங்கள், இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸரில் 1 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அப்படின்றதில் 3 காலி பணியிடங்கள், லா ஆஃபீஸர் அப்படின்றதில் 1 காலி பணியிடங்கள், ஹிந்தி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 1 காலி பணியிடங்கள், செலக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றதில் 13 காலி பணியிடங்கள், பிரைவேட் செக்ரட்டரி அப்படின்றதில் 3 காலி பணியிடங்கள், சீனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 5 காலி பணியிடங்கள், பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்றதில் 6 காலி பணியிடங்கள், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்ப்யூட்டரில் 1 காலி பணியிடங்கள், சீனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் சயின்ஸில் 2 காலி பணியிடங்கள், ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்டில் 3 காலி பணியிடங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராமா அப்படின்றதில் 2 காலி பணியிடங்கள், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றதில் 1 காலி பணியிடங்கள், செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்டில் 1 காலி பணியிடங்கள், ஃபார்மசிஸ்டில் 1 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் அப்படின்றதில் 4 காலி பணியிடங்கள், டெக்னிக்கல் சிவில் அப்படின்றதில் 5 காலி பணியிடங்கள், லேப் அசிஸ்டன்ட் அப்படின்றதில் 1 காலி பணியிடங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஏ பதவியில் 12 காலி பணியிடங்கள், ஹிந்தி டைப்பிஸ்ட் அப்படின்றதில் 1 காலி பணியிடங்கள், அடுத்தது கான்ட்ராக்டர் டெக்ஸ்டர் பேசிக் டைரக்டர் டிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியில் 1 காலி பணியிடங்கள், டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், டெக்னிக்கல் கிரேட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 காலி பணியிடங்கள். இவ்வளோ பதவிகளில் இவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. கல்வி தகுதி என்னவாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 12வது படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, பிஜி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் தாராளமாக. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 50 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம், குறைந்தபட்சம் 18 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். பெருவாரியான வேலை வாய்ப்புக்கு 35 வயது அப்படின்றது அதிகபட்ச வயதாக இவங்க கொடுத்துருக்காங்க. சில பதவிகளுக்கு 55 வயது வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏற்கனவே சொல்லியாச்சு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அப்படின்ற எல்லாத்தையுமே. ஸ்டார்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், 22/9/2022, கடைசி தேதி 21/10/2022. இந்த வேலை வாய்ப்புக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக 2 விஷயம். 1, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது, 2வது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது. இந்த 2 லிங்க்கையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அவங்கவுங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து உங்களுக்கான தகுதிகள் இருப்பின் அந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து நம்ம பதிவு செய்கிறோம். சரி, நீங்கள் ஏன் இதை பதிவு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அரசாங்கத்திலிருந்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அவங்களுக்கு தகுதிகள் இருந்தாலும் அதுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியல. அப்படி கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாக வேலை வாய்ப்புகளில் ஒரு வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத பதிவு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு தகவல்கள் வரும்போது அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை நாங்கள் முதலில் பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.